வணக்கம் ரவளே, நான் ரஜித் ஜாழ்பாணம். தேவி வரும்போது பணிவு மற வேண்டும், துணிவு மற வேண்டும் தோழா. அவர் எங்கட ஆத்மாவை எடுத்து அவரை 100 வருஷம் வாழணும். அனுரா திசாநாயக சார், ஏன்னா நான் இதுக்கும் மேல நல்லது செய்ய செய்ய அனுரா திசாநாயகிக்கு நாங்கள் கோவில் ஒன்றே கேட்டுவோம். அது தட்ட செய்யவும் இயலா. இது எங்கட எச்சரிக்கை இல்லை, கோரிக்கை. கோரிக்கை மட்டும் இல்லை, எங்கட சபதம். இன்னைக்கு கோல்பீஸ்ல பார்க்க போனாக்கா ஒரு சரகஸ் மாய் கார்வனெல்லாம் நிப்பாடி வச்சிருக்கு. ஆளுங்க பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க. இப்பவா 40 திருடர்கள் பார்லிமெண்ட்ல. ஆனால் அந்த நேரம் நாங்கள் தின்னது வந்து பானும் பருப்போம். இப்போ அவருக்கு தேர்தல் கொடுத்துருக்காங்க, வெறி வெறி வெறித்தனத்தில். எங்களை இருந்தவங்கெல்லாம் எங்களை ஏமாத்திக்கிட்டு தான் வாழ்கிறாங்க, எங்களை சாவடித்திக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களோட எம்ஜிஆருக்கு 2வது அவராக இருக்கலான்னு நான் நம்பிக்கைப்படுறேன். ஐயா, எனக்கு தெரிஞ்ச ஜாதி 4 ஜாதி, ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மனித ஜாதி, 4வது பொஞ்சாதி. பொஞ்சாதி வச்சிருக்க அத்தனை பேரும் நல்லா இருங்க, கொண்டாட்டியை கை விட்டுறாங்க. ஆசையை நிறைவேற்றுக்க பீச்சுக்கு கூட்டி போங்க, கோயில் குளம் கூட்டி போங்க, சந்தோஷமா வாழ்றேன். கருப்பு ஆனால் நான் நெருப்பு. ஆனால் வணக்கம் ரவளே, நான் ரஜித் ஜாழ்பாணம். நான் எங்க நிக்கிறோம்? பெட்டா கொழும்பு தலைநகரம் பெட்டால நிக்கிறோம். பாதிங்கன்னு சொன்னால் இவர் யாருன்னு சொன்னால் பெட்டா எம்ஜிஆர். எங்கள்கிட்ட இலங்கை எம்ஜிஆர்னு சொல்கிறது எங்கள்கிட்ட எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கொள்கை. அவருடைய என்னென்ன அவரை பிடிக்க வேண்டியதுக்கு என்ன கொள்கையா, இல்லாட்டி அவருடைய படங்களை பார்த்து எங்களுக்கு பிடிக்கும்? அவருடைய விஷயம் மிச்சம் இருக்கு, அவரோட கொள்கை தான் மிச்சமே. அவருடைய கொள்கையை பிடிச்சி அவரை மாதிரி இலங்கையில் இப்பயும் வந்து எம்ஜிஆர்ட கொள்கை எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்துட்டுருக்குற. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட எம்ஜிஆர் வந்து செய்கிற தொழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரத்தை இழுக்கிறது. கரத்தை இழுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கூலி வேலை நாட்டாம வேலைன்னு சொல்கிறது. என்ன நாட்டாம வேலை செய்கிறோம்? நாட்டாம வேலைக்கும் ஆளுண்ட போட்டிருக்கிற உடுப்புக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இவர் வந்து உலக பிரபல்யமானவர் இவங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புது நாடு புது தலைவர் வந்திருக்கிறார். அவரை பற்றி எங்கள் கதைச்சு பார்ப்போம், வாங்க முழுமையாக பார்ப்போம். வணக்கம். வணக்கம் எம்ஜிஆர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். புது நாடு புது தலைவர் எல்லாம் வந்திருக்கிறார். நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு நாடுகள்? எப்படி எங்களுக்கு வெரி ஹேப்பி, சந்தோஷம். இல்லை இப்படி தான் நடக்கணுன்றது நினச்சிக்கிட்டு இருந்தாங்க மக்களுங்க. இன்றைக்கி அனுரா திசாநாயக மாத்தியா ஜனாதிபதியாக இருக்கார், வெரி ஹேப்பி, எங்களுக்கு சந்தோஷம். அவரு கூட எதிர்பாராத சந்தை தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரு சனிதா வாசனை பட்டா எப்படி ஒரு மனுஷன் அப்படியே இதாக்கிடும், அதே மாதிரி அவர் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு இவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்களா, அது சுற்றி அவரோட வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு சந்தை போட்ட அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம். சந்தேன்னு சொல்றது தேர்தல் போட்ட எனக்கு அவ்வளோ பேருக்கும் எனக்கு வணக்கம், தேர்தல் போடாத ஆட்களுக்கும் எனக்கு வணக்கம்னு சொல்கிறாரு. இதுதான் ஒரு ஜனாதிபதி கூற வேண்டிய வார்த்தைகள். அது சரி, எங்களுக்கு சந்தோஷம். இந்த நாடே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி பேச போக்கல எங்களுக்கு புல் அரிக்குது. ஏன்னா சில பேர் வந்தாக்கா அது செய்ய மாட்டாங்க, அந்த ராஜ்ய சபையில் தான் உட்காருவாங்க. ஏன்னா அந்த தேர்தல் கிடைச்ச சந்தோஷத்துக்கு அவங்க இதெல்லாம் தேட மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து 2வது நாள் சட்ட நீதிக்கு அடிப்பணிஞ்சு மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு தான் அவர் வந்திருக்கார். உள்ளுக்கு அனுரா திசாநாயகன்ற நல்ல மனுஷன் அவர். இனி எங்களுக்கு இதுக்கு முன்னால் வளர வேண்டிய பிள்ளைங்க, வாழ வேண்டிய சின்ன சின்ன பையனுங்க எதிர்காலம்னு உருவாகணும். ஏன்னா ஒரு ஒருத்தர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. எங்களுக்கு சாம விலைவாசியை குறைக்கலாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு சம்பாதிக்கிறது வந்து சாப்பிட குடிக்கத்தானே, அதை நாங்கள் எப்படியும் சாப்பிடுவோம். ஏன்னா 2400 ரூபாய்க்கு கேரட் போட்ட நேரமும் நாங்கள் சாப்பிட்டுருந்தோம், 2 கேரட்டை சரி எடுத்து. அதில் ஜெனுவின் நாங்கள் உழைச்சி வாழ்கிற கூட்டம் தான் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லி அந்த நேரம் இருந்தது அலிபாபா 40 திருடர்கள் பார்லிமெண்ட்டில். ஆனால் அந்த நேரம் நாங்கள் தின்னது வந்து பானும் பருப்போம். ஆனால் இப்போ வந்திருக்காரு சார் நீரும் நெருப்போம். ஆனால் காலையில் ஆட்டத்தை பார்க்கத்தான் போகிறோம், சந்தோஷம். அனுரா திசாநாயக சார் இந்த முன்காட்சியை பார்க்க போக்குல ஊரே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை கொண்டு போகிறாங்க. வாய்க்கு வாய், சொல்லுக்கு சொல், பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, நல்ல மனிதன். பார்த்தியா இவ்வளவு பேர் இருந்தாங்க, தலைமுறைக்கு இருந்து கூட ஒருத்தனும் இந்த மாதிரி செஞ்சதில்லை. தம்பி வந்தார், அடிக்கிறார் ஆப்பு வந்த மாதிரி எல்லாரும் அப்செட்டாக இருக்காங்க. இன்னைக்கு அது வந்து பல பேர் வந்து அது கூலிக்கும் கொடுத்துருக்காங்களாம், 1000க்கும் கொடுத்துருக்காங்களாம். இல்லாத ஆட்கள் பாருங்க, மந்திரிமாருக்கு அது கூலிக்கு 1000க்கு கொடுத்து சம்பாதிச்சிருக்காங்க. 60,000 வாகனம் இஷ்யூ ஆகியிருக்கு மந்திரிமார்களுக்கு.
அதில் கிடைக்காத ஆகியத்தாக்கு போனது பல வாகனமும் இருக்கான். அது இன்னும் தேட கிடைக்கிறது இல்லையா? அதே மாதிரி உடஞ்சோரனை செய்கிறது இல்லையா? ஏன்னா சொந்த காசு கொடுத்து எடுக்கிறது இல்லையே, அரசாங்கத்தில் கிடைக்கிறது, அதை உடஞ்சனும் அதை மூலையில் போட்டு இன்னொன்று எடுத்து பாய்க்கிறாங்க. அதே வாகனத்தை கூலிக்கும் கொடுத்து வாழ்ந்துருக்காங்க அவங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது நல்லது கெட்டது. ஒரு மனிதன் வாழ போகிறதில்ல 10,000 வருஷம். இந்த மூச்சு இருக்க காட்டி தான் இந்த பேச்சு. அது சுட்டி யாராக இருந்தாலும் குற்றம் செய்யத்தான் செய்வான். அதை திருத்திக்கிட்டு வாழ்கிறது தான் மனிதன். மரம் வெட்ட வெட்ட தான் வளரும். ஆனால் அவர் வந்து நல்ல மனிதன். ஏன்னா விவசாயம் செஞ்சு அவர் ஓலை குடிசையில் வாழ்ந்த மனிதன். அவருக்கு நல்லது கஷ்டம் தெரியும். ஏன்னா அவர் வந்து நல்ல காரியம் செய்யணும்னு தான் அவர் ஈடுபட்டு. ஆனால் இந்த டிப்பு அவருக்கு தேர்தல் கொடுத்துருக்காங்க வெறி வெறி வெறித்தனத்தில். ஏன்னா பெரிய பெரிய மந்திரிமார்களோட ஊரில் இருந்து தான் அந்த தேர்தல் ஆரம்பமாகிச்சு அறகலையை போல். ஆனால் அவர் கூட நினச்சி பார்க்கல, எனக்கு இவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்கல்ல அப்படி சொல்லி. ஆனால் இது தான் மனதண்ட ஒரு நம்பிக்கையான பேச்சு. ஏன்னா இராணுவம், போலீஸ், ஆர்மி, நேவி, புத்தியால் சேனா, கொட்டி, எஸ்டிஎஃப், பெரிய பெரிய தொழிலாளிங்க, குப்பத்தை ஆள்க மிச்சமே கொடுக்குறது அவருக்கு. ஏன்னா தம்பி, நீ எங்களுக்கு ஒரு நல்லதை செய். ஏன்னா எங்களை இருந்தவங்கெல்லாம் எங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் வாழ்கிறாங்க, எங்களை சாவடிச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எங்களோட வயிற்றில் அடிச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டுறாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்ச ஒரு ஜனாதிபதியை சொல்லுங்க பார்க்க உங்களோட வயசுக்கு. ஆனால் இந்த ஸ்ரீலங்காவிலே ஜேபின்றது வந்து ஒரு நல்ல மனிதன். ஆனால் அவங்களும் தாய் தான் அவங்கள பெற்றெடுத்தது. ஜேபின்றவங்க வந்து இது தான் முன்காட்சியாக இருக்குது ஸ்ரீலங்காவில் நம்பர் ஒன் தேர்தலில் வந்தது. ஆனால் இதுக்கு முதல் 72 வருஷத்துக்கு முதல் இருந்தவங்களும் இப்போ உள்ள ஜேபி வந்து மக்களோட இணைந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இனி எங்களுக்கு நல்ல காரியம்னு நடக்கணும். நாங்கள் எல்லாட்டையும் நாங்கள் தின்னோம் குடித்தோம் சந்தோஷமாக இருந்தோம். இந்த எதிர்கால பிள்ளைங்க நல்ல மாதிரி வாழணும், இருக்கணும். இன்னும் இருக்காங்க குத்தம் குறவு செய்ய. நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஒரு தீவிர ரசிகன். இப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே எம்ஜிஆர்னு சொன்னால் நான் உங்களுக்கு முதல்ல அறிமுகம் கொடுக்கல. ஆனால் இவர் வந்து எம்ஜிஆர், எங்களுடைய எம்ஜி ராமச்சந்திரன்ட கொள்கையில் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆள். இப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் செய்கிற வேலை என்ன, இந்த இந்த இதில் வண்டியில் வண்டியில் எழுத போகிறாங்க, இந்த நாட்டாமல் வேலை தான் செய்கிறார். அப்படி இருந்தாலும் அவருடைய உடை நடை பாவனையில் பாருங்கள், கோட் சூட் போட்டு தான் வேலை செய்கிறார். பாருங்கள் கோட் சூட் பாருங்கள், சப்பாத் எல்லாம் போட்டு தான் வேலை செய்கிறார். இப்போ ஒரு பின்னமி செம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் எங்கள் அண்ணன், நாளை நமது நாடு நமது வாழ்ந்த முன் மனிதன் எம்ஜிஆர் சார் அண்ணன், அவரை மாதிரி வாழணும். எங்களுக்கு இனி அவரை பார்க்க கிடைக்காது. பார்க்க கிடைக்கலாட்டியும் அவரோட பாட்டை கேட்டாக்க புல்லரிக்கும். ஒரு நல்ல உற்சாகம், ஒரு தைரியம், ஒரு மனிதனுக்கு கொடுக்குற மதிப்பு, ஒரு நல்ல முறை தான் வரும். உழைச்சி தின்ன தான் ஆசை வரும். அது சொல்லி அந்த மாதிரி உழைச்சி மக்களோட வாழ்கிறதுக்குன்னு வந்தவர் தான் அனுர திசாநாயகர் சார். ஆனால் அவரோட கொள்கையில் படைத்த மாதிரி எனக்கு விளங்குது. எம்ஜிஆருக்கு ரெண்டாவது அவராக இருக்கலான்னு நான் நம்பிக்கைப்படுறேன். அவர் இந்த நாட்டை நல்ல மாதிரி கொண்டு போனால் எந்த விதத்துலேயும் எந்த டிஃப்ரெண்ட்லேயும் அதை கழுதிக்கல கஷ்டம். ஏன்னா மக்கள் உங்களோட பக்கம். பாசால ரஜினிக்கு சொல்லுவாங்களே, கெட்டவனுக்கு எல்லாம் கொடுப்பான், சோதிப்பான், கையை விட்டுருவான், நல்லவனை சோதிப்பான். அனைத்துக்கு இது நான் சொல்லலை, கடவுள் சொன்னது அல்ல. அது சுட்டி எனக்கு ஜாதி மதம் தெரியா, எனக்கு தெரிஞ்ச ஜாதி நாலே ஜாதி, ஒன்று ஆண் ஜாதி, பெண் ஜாதி, மனித ஜாதி, நாலாவது பொஞ்சாதி. பொஞ்சாதி வச்சிருக்க அத்தனை பேரும் நல்லா இருங்க, கொண்டாடியை கை விட்டுறாங்க. ஆசையை நிறைவேற்றுக்க பீச்சுக்கு கூட்டி போங்க, கோயில் குளம் கூட்டி போங்க. அது சுட்டி சந்தோஷமா இருங்க. இப்போ எங்கட எதிர்காலம் நல்ல மாதிரி தான் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எம்ஜிஆர் நான் கண் போன முறையும் கேட்கணும் இல்லையா, நீங்க வெட்டிங் பண்ணிட்டீங்களா? நோ மேரி. என்ன காரணம்? எனக்கு எங்க அம்மா கல்யாணம்னு பேசினாங்க. தாய் தொங்கவனும் இருந்து முன்னுக்கு நிக்க அணிக்கான்றது கல்யாணம். அவங்களோட கையால் தாலி எடுத்து கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பூ அள்ளி போடுறாங்களே, அந்த வாழ்க்கை வந்து இப்போ எதிர்பார்க்கறது இல்லை யாரும். கண்ட உடன் காதல். இன்னொன்று நம்பரை கொடுக்குறாங்க, பாஞ்சி போகிறாங்க. யார் சரி அவங்களோட பேக்ரவுண்டை பார்க்குறாங்களா, என்ன தின்றான், என்ன குடிக்கிறான், எங்கே படுக்கிறான், எங்கே தங்குறான், இவன் அம்மா அப்பா யார், இவன் ஊர் எது பேர் எதுன்னு இல்லை. கடைசியில் பார்த்தா அவன் போதைக்கு அடிமையான கொடியனோட போகிறான். கடைசியில் அவளும் வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு பேமெட் வழியாக புறக்கோட்டைக்கு தான் கடைசியில் வராங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு புள்ள ஒன்று கையில், வயிற்றுலேயும் ஒரு புள்ள. அது சுட்டி பொம்பளைங்கன்னா இருக்காங்க கால் கைக்கு, எனக்கு இப்போ தேவையில்லை. என் தாய் தோப்பு இறந்த பிறகு என் ஆசா பாசத்தை நான் அவங்களோடைய போட்டு புதைச்சிட்டேன். ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம்னு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து என் அண்ணன் தம்பி சகோதரர் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பக்கமும் எம்ஜிஆர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, எம்ஜிஆர் சார், எஸ்குஸ்மி, ஓன்லி ஒன் செல்ஃபி,
உங்களை டிவியில் பார்த்துருக்கேன், இன்டர்நெட்டில் பார்த்துருக்கேன், பேப்பரில், யூடியூப்பில், டிக்டாக்ல, ஜெர்மன், கனடா, பாகிஸ்தான், லண்டன், சிங்கப்பூர், அமெரிக்கன், ரஷ்யன், சைனா, துபாய், உகாண்டா இனியை தேடி வருவாங்க. ஆனால் அதே மாதிரி தான், ஆனால் நான் கைக்கட்டி வேலை செஞ்சு பழக்கம் இல்லை, கைக்கட்டி வேலை செஞ்சு தான் பழக்கம். சந்தோஷமாக வாழ்கிறேன், கருப்பு ஆனால் நான் நெருப்பு, ஆனால் நான் அடிமகனாக இருக்கவே மாட்டேன், அடிமையாக இருக்கவே மாட்டேன். யாரையும் அழிச்சி வாழ வரல, உழைச்சி வாழ வந்திருக்கேன், சந்தோஷமாக வாழ்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம், ஆனால் தொழில் வாங்கலாம், வளைக்கலாம், தைக்கலாம், உடுப்பு வாங்கலாம், வளைக்கலாம், தைக்கலாம். அது சுட்டி கடவுள் வந்து இதுக்கு ஜாதி பதம் கொடுத்துல, விளங்குதா? தொழிலுக்கு டாக்டர் பாக்டரும் இல்லை, விளங்குதா? இன்றைக்கி அபாஸ்காரன் எல்லாத்தையும் ஊத்த நிறைஞ்சிருக்கும் குப்பை, டொய்லெட் கழுவுறோம் எல்லாத்தையும் நாங்கள் விசபீதி. அவனையும் தாய் 10 மாதம் தான் சுமந்தா, அவங்களுக்கு எவ்வளோ தருக்கு கூட தான் கொடுக்கணும். ஏன்னா எங்களோட வாஸ்தை எங்களுக்கே பொறுக்கலாம், நாங்கள் ஓரமாகிப்போம், மூக்க முடிக்கலாம். அந்த ஜராயில கையை போட்டு பவுசர் போட்டு எடுத்து போடுறது மனிதன். அதை விட்டு எல்லாத்தையும் போட்டெல்லாம் சேஃப்ல போட்டுருக்கீங்க என்ன கட்சி? ஆ, நான் வந்து அவர் தான் வேணும், இவர் தான் வேணும்னு சொல்ற கொள்கை இல்லை. நாட்டுக்கு எவர் வேணும் நல்லது செய்ய அவருக்கு நான் உதவி செய்வேன். சிவப்பு உடுத்திருக்கேன்னாக்கா நான் கொஞ்ச நாளாக சிவப்பு தான் உடுத்தேன். ஏன்னா மற்றவங்க செய்யாத காரியத்துக்கு அவர் ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு போறாரு. இனி அவர் நல்ல புள்ளத்தானே, அவர் எங்கட ஆத்மாவை எடுத்து அவரை 100 வருஷம் வாழணும். அனுரா திசாநாயக சார், ஏன்னா நான் அவர்கிட்ட டிவியில் கூட பார்ப்பேன், அவர் பேச போக்கல ஒரு இனிமையான வாய்ஸ், இனிமையான சிங்களம், யாரும் போல அந்த அலபல கலபலன்னு சொல்ல மாட்டார், அழகாக பேசுவார். நேற்று நடந்த அந்த மக்களுக்கான விசேட உரையிலையும் ஒரு 8 நிமிஷம் தான் அழகாக முடித்தார். ஆ, அழகாக பேசுவார், ஆனால் பெருமை கூறிய மனிதனும் இல்லை. அங்கே இங்கிலீஷ் டோக் போட மாட்டார், இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு, ஆனால் கேம்பஸில் படித்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்காது, நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச மனுஷன். ஆனால் இங்கிலீஷ் வார்த்தை போட மாட்டார் வெளியே. ஏன் தெரியுமா? இது எங்கள் சிங்கர் நாடு, சிங்கர் அட்டன்னுவாங்க. தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், கிறிஸ்டியன் மக்கள், சிங்கள மக்கள் தான் வாங்குற வாழ்கிறாங்க. இங்கே ஜெர்மன் கன்னடா இல்லையே, தமிழில் சொன்னால் விளங்கும், சிங்களத்தில் சொன்னாலும் விளங்கும். இங்கிலீஷ் வார்த்தை பேச வேண்டிய இடம் இருக்குது, ஒரு வேலைக்காரனோட பேச போக்கில் இங்கிலீஷில் பேச. சில பேர் அப்படி இல்லை, ஸ்டேஜில் பார்த்துருக்கேன், பேச போக்கில் இங்கிலீஷில் தான் மிச்சம் டோக்கன் செட் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா இங்கிலீஷ் தெரியாத பல பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க. அது திருப்பி அன்றோ திசாநாயக சார் படிப்பிலே நல்ல சிறந்த மனுஷன், அவரோட சேர்ந்திருக்க கூட்டமும் நல்ல மனுஷனுங்க எல்லாம் சேர்ந்திருக்குது. போத பாவனை இல்லை, கெட்ட பாவனை இல்லை, சிகரெட் பீடி கஞ்சா தூள் குடிக்கிறது இல்லை. இவங்களெல்லாம் நினைக்க போக்கில் இந்த நாட்டுக்கு எனக்கு விளங்குது. இதுக்கு பிறகு கடவுள் கண்ணை திறந்துட்டாருன்னு எல்லாருக்கும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. சந்தோஷமாக வைப்பார், சட்ட நீதிக்கு அந்த மாதிரி வறுமையை ஊட்டி சாப்பாடு ஊட்டின மாதிரி ராஜகாரிய செய்கிற துறமாருங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. நேற்றுக்கும் அந்த பேச்சில் சொல்லி இந்த தமிழ் சிங்கள முஸ்லீம் பரங்கி மலையன்னு சொல்லி நாங்கள் பிரிஞ்சு வாழ்றதால இந்த வித இதுக்கு அதான்னு சொல்லியிருந்தார். அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க. ஆ ஆ, அதே மாதிரி என்னத்தை பார்க்க போகிறோம், நாங்கள் இறந்து போனால் 4 கை வாய் வரும், அது ஒன்று சிங்கள ஆளாக இருக்கும், ஒன்று தமிழ் ஆளாக, ஒரு கிறிஸ்டின் ஆள், முஸ்லீம் ஆள். நாங்கள் இறந்து போன பிறகு எங்கள் சமப்பட்டியை தூக்க வேணும் சார், அதுதான் தலைவர் படிச்சிருக்காரு. 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி, தாயில்லாத அநாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருன்னு சொல்கிறேன், அந்த பெட்டியை தூக்குற 4 பேர். உறவு என்றும் பிரிவு என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு, அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் உண்டு, ஆத்து வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும், ஆத்து வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும், ஆசை வெள்ளம் போகும் போது அந்த நேரம் நாள் வரும் வேண்டும், அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேர் எங்களுக்கு தேவை சார், எங்க சமபெட்டிய அது சுட்டி நாங்க நல்லவன்ற முறையில வாழணும், விளங்குதா? நாங்க கீழே விழுவோம் எப்பன்னு தெரியா. இந்த மரம் வந்து மாங்காய் மரம், நான் மாங்காய் மரம், இந்த மரத்துக்கு தலை போக்கில் செருப்பால் அடிப்பான், கம்பால் அடிப்பான், கல்லால் அடிப்பான். ஏன் மாங்காய் உடைச்சி தின்ன மரத்தை பெருக்க மாட்டானே? இந்த மரம் உளுந்த நேரம் தூக்கி போடுறதுக்கு 4 பேர் இருக்கணும். இவன் கெட்டவன்னு சொல்லிட்டு போக கூடாது. தமிழ் மக்கள்ன்றது தேர்தல் போட்ட அத்தனை பேரும் அவர் ஜாதிபதம் பார்க்காம வெளியே செஞ்சுட்டு போறன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவர்கிட்ட. இந்த தமிழ் ஆளுக்க, சிங்கள ஆளுக்க, முஸ்லீம் ஆளுக்க அது இல்லை. அதை சொல்லி
இந்த டிப் எல்லாரும் எல்லா பக்கமும் தேர்தல் போட்டிருக்காங்க அவருக்கு. பெரிய பெரிய இடமாட்டங்களை போய் யாழ்ப்பாணத்துக்கு அங்கிட்டு பண்ணி அங்கிட்டு போட்டிருக்காங்க. போட்டு அத்தனை பேருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். சந்தை போடாதவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். இதுக்கு பிறகு எதிர்பாருங்க, அவருக்கு உதவி செய். ஏன்னா உதவி செஞ்சால் அவர் நல்ல காரியம் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு பிறகு யாருக்கும் அவரை கழட்டிக்கலையும் கஷ்டம், எங்களையும் கழட்டிக்கல கஷ்டம் அவர்கிட்ட இருக்குது. அது சொல்லி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நாடை கொண்டு போகிறது வந்து பாய்ச்சி லேசான விளையாட்டு இல்லை. இது சில்லறை கடை இல்லை, ஒரு வீடு இல்லை. இன்றைக்கி புருஷ முண்டாசி வாழ்கிற வீட்டில் கூட பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, கஷ்டமாக இருக்குது. சில்லறை கடையை செய்கிறவனுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. என்ன சாமான் வாங்கணும், எது வாங்கணும், இது ஒரு நாடு. அது சொல்லி நாங்கள் அனுரா திசாநாயகம் செய்கிறோட கப்பலில் போக்கலாம். கப்பல் கவுந்தா நாங்கள் கொடைக்கு வரக்கூடாது. அப்படின்னா நாங்கள் மட்டும் கரைக்கு வரக்கூடாது, அவருக்கு தூக்கம் விட்டுரு. நாங்களும் தோல் கொடுத்தா தான் அந்த கப்பல் இங்கே வரும் கொடைக்கு. அதுதான் சொல்லுவாங்க, மேகோட்டை இல்லாட்டி மடை தான். அப்படின்னா நாங்கள் சேத்துல தான் இருக்க வரணும், ஒத்துழைப்பு வேணும். அவருக்கு நாங்கள் ஆதரவு காட்டுவோம், அன்பு செலுத்துவோம். இதுதான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மறுவாதி. அவர் இதுக்கு பிறகு நல்ல காரியம் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு லட்சியம் ஒன்று இப்போ உருவாகியிருக்கு. சீதேவியான சிரிப்பு உண்டாகியிருக்கு, கலை உண்டாகியிருக்கு. சொல்லு சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் நல்ல மனுஷன், நல்ல மாதிரி நடந்துக்கிறாரு. அன்னுரை திசாநாயகி சாருக்கு நினச்சி ஒரு பாட்டு பாட போகிறேன். அதுவும் புரட்சி பாட்டு, தலைவர்கிட்ட பாட்டு, எம்ஜிஆர் சார்ட அவரோட பாட்டெல்லாம் வந்து தேர்தலுக்கு போடுற பாட்டு தான் அந்த பாட்டெல்லாம். அவருக்காக இந்த நினைவு சின்னத்தில் ஒரு பாட்டு நான் படிக்க ஆசைப்படுறேன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, டரடங் டங் 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 கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். டடிங் டடிங் டரடிங் டரடிங் டிங் டிங் டடிங் டடிங் டரடிங் டரடிங் டிங் டிங். இதுக்கும் முன்னுக்கு நல்ல செய்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி சொல்லி நான் நம்பி நானும் விடுதலை ஆகுறேன், நிதாஸ் ஆகுறேன். நன்றி, வணக்கம், கட்டாயம்.